ஹலோ எவ்ரிவன், நான் ஷர்மிலன் விபோகன். ஸோ இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒன் டு ஒன் மென்டர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது கரியர் கைடன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு இந்த மாதிரி 1 to 1. ஸோ இந்த 1 to 1 மென்டர்ஷிப்ல இந்த 1 இயரில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் கொடுத்தது போக உங்ககிட்ட இருந்தும் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அது நிறைய பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு 3 இயர்ஸ் ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போக ப்ளஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணியிருக்கேன். வேறு வேறு கம்பெனிஸ் பீப்புள் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுறவங்க பீப்பிளை கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து நிறைய நாலேஜ் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுதான் நான் கரியர் கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 1 இயரில் 828 மெம்பர்ஸ்க்கு நான் 1 to 1 மென்டர்ஷிப் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாருமே ஃபீட்பேக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். நீங்கள் போயிட்டு அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த 1 to 1 மென்டர்ஷிப் நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மென்டர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக நான் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். பட் அது வந்து ஜென்ரலாக ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு இருந்துச்சு எல்லாருக்குமே. ஓகே, இந்த ப்ராப்ளமாக இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு ஒருத்தங்களுக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் கொடுத்தா தான் அவங்களால பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடுத்து அவங்களால ப்ரொசீட் பண்ண முடியும். நான் பாட்டுக்கு ஜென்ரலாக ஒரு சொல்யூஷன் யூடியூப்லேயோ இல்லை இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா நான் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 4 to 5 hours ஆச்சும் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கு, அவ்வளோ டைம் ஆயிரும். ஸோ எவ்ரி டே நல்ல அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்க முடியல. ஸோ அதனால அதுக்கு ஒரு லெவலுக்கு மேலே ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே இதான் ப்ராப்ளம். பட் அவங்களுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு சொல்யூஷன் போகுது, அதுவே அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு டீப்பாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுத்தேன் அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு கிளாரிட்டி இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்கும், அதை ப்ரொசீட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணி ஜாப் எடுப்பாங்க. ஸோ இதுதான் இதோட பேசிக்கான கான்செப்டே. அண்ட் இந்த ஒரு 1 to 1 மென்டர்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் அவர் நீங்கள் என்கிட்ட பேசலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ண ரெடியாக இருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, ஒரு non-IT to IT வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை டொமைன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து கரியர் கேப்ல இருந்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல இருந்தாலும் நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஸ்லாட் புக் பண்ணும்போது அந்த ஸ்லாட்ல கேட்கும், டிஸ்கிரிப்ஷன்ல கேட்கும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ட்டு அதில் டீட்டெயிலாக கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் ஐடி ஜாப் வேணும் ப்ரோ, நான் ஐடிக்குள்ளே போகணும் பட் எனக்கு என்ன பண்ணுன்றே தெரியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்களா, இன்றைக்கே போய் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் டிஸ்கிரைப் பண்ணுங்க, நான் அதுக்கான சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஐடி ஜாப் ரிலேட்டடாக. ஓகேவா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங்கில் நிறைய சர்வீசஸும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் அதுக்கு சார்ஜ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் நான் 49 rupees சார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் ஒரு 6 months கழிச்சு 149 கன்வெர்ட் பண்ணேன். இப்போ வந்து 1 to 1.99 சார்ஜ் பண்ணுறேன். ஏன்னா என்னோட எஃபெக்ட்ஸ் போகிற ஆஃப்னா நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு வந்து 5 hours மென்டர்ஷிப்லேயே போயிடுது. அது போக நான் யூடியூப் ஃபுல் டைம் ஜாப் பர்சனல் ஒர்க் இதெல்லாம் பார்க்கணும், மெயின்டைன் பண்ணணும். அண்ட் முக்கியமாக என்னோட த்ரோட் பெயின் அதிகமாக இப்போ ரீசெண்டாக கூட வந்து மென்டர்ஷிப் பண்ணி எனக்கு அது ப்ராப்ளம் ஆச்சு. பட் ஸ்டில் ஓகே, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் இருக்குது, அது ப்ராப்ளம் இல்லை, இப்போ ஓகே தான். ஸோ அதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது நான் பண்ணுறதுக்கு ரீசனே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் பெட்டர் சொல்யூஷன் கொடுக்குறது தான் என்னோட வே. அண்ட் அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்துருவேன். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே ஜாப் போகிறதுக்கு இட்ஸ் லைக் ஒரு 100% சூட்டபிள் வே நான் கொடுப்பேன். ஓகேவா? ஏன்னா இப்போ ஐடி ஜாப் அப்படின்னு வரும்போது இந்த இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் கன்சல்டன்சி இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் ஒரு 30,000, 40,000, 50,000 கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஓகேவா? நான் அதை பற்றி நான் ஆல்ரெடி யூடியூப்ல நிறைய பேசியிருக்கேன். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் ஒரு கன்சல்டன்சி போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை இன்ஸ்டியூட்ஸில் போகிறதுக்கு முன்னாடியோ நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே போயிட்டு நீங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி தான் போறீங்க, அவங்களால 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்க முடியாது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரொமோஷன்ஸ் யூடியூப்ல அதுன்னு சொல்லி தான் அது வந்து உங்களை ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் கன்சல்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களை ஜாயின் பண்ண வைக்கணுன்றதுக்காக 100% பிளேஸ்மெண்ட் அது இது அதுன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு 1 or 2 weeks நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் போக போக அதுவும் ஒரு காலேஜ் லைஃப் மாதிரி தான் இருக்கும். காலேஜ் லைஃப்னா ஜாலி என்ஜாய் பண்ணிருப்பீங்க, பட் அங்கே கற்றுக்கணும், அதுதான் அங்கே மைட்டே. நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கிறீங்கன்னா அங்கே கற்றுக்கிறது தான் போறீங்க, ஆல்ரெடி லைஃப் என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னா கொஞ்சம் சீரியஸ் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க ஐடி இண்டஸ்ட்ரீஸ் பத்தி தெரிஞ்சுக்க. இப்போ வந்து ஜாப் கிடைக்கிறது அப்படின்றது ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இவனா கிடைக்கல. ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், ஸோ இதெல்லாமே நான் வீடியோஸ்லேயே நான் கன்வே பண்ணிருப்பேன். பட் வீடியோஸ்ல ஜென்ரலா சொல்லியிருப்பேன், ஒரு ஜென்ரலாக ஒரு பர்டிகுலர் ரோலுக்கு சொல்லியிருக்க மாட்டேன், உங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்ல மாட்டேன். ஜென்ரலாக அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸு கவர் ஆகும். ஓகே, இதெல்லாம் பண்ணால் ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் வியூ ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அது எல்லாருமே. பட் இதுவே 1 to 1 கன்சல்டன்ஸ்ல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், ஸோ உங்களோட ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்கறது அந்த 1 to 1 மென்டர்ஷிப். அதுக்காக தான் நான் மெயினாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 1 இயர் ஆயிடுச்சு, அண்ட் அப்கமிங் இயர்ஸ்லேயே நான் அப்கமிங் டேஸ்லேயும் கண்டினியூ பண்ணிகிட்டே போவேன். ஸோ இன்றைக்கே போயிட்டு உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க, டேரெக்டாக நீங்கள் என்கிட்ட பேசலாம், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ 1 to 1 மென்டர்ஷிப்பில் இது பண்ணலாம். ஸோ அண்ட் ஃபர்தராக 1 to 1 மென்டர்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா காண்டாக்ட் பண்ண முடியும், அதுக்கான வேஸும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கே போயிட்டு ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க, மென்டர்ஷிப்பில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷனோட உங்களோட மீட்டிங்கில் நான் மீட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.